ஹாயா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு கார்பெண்டராக வந்து தன்னோட லைஃப் ஆரம்பித்து சூப்பர் ஸ்டாராக மாறின ஒருத்தரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னடா இது, பஸ் கண்டக்டராக இருந்து சூப்பர் ஸ்டாராக மாறினது தான் நமக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து முன்னாடியே வந்து ஒரு கார்பெண்டராகவும் ஒரு கூலியாகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1950 December 12 பெங்களூரில் ரஜினிகாந்த் பிறக்கிறாரு. அவரோட குடும்பம் பார்த்திங்கன்னா ஒரு மராத்தி குடும்பம். அவங்க வந்து மகாராஷ்டிராவிலேருந்து பெங்களூருக்கு வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கே தான் வந்து ரஜினிகாந்த் பிறக்கிறாரு. பெங்களூர்லேயே வந்து அவர் ஸ்கூலு இதெல்லாம் முடிக்கிறாரு. ஸ்கூலில் படிக்கும்போதே பார்த்திங்கன்னா அவர் வந்து நிறைய ட்ராமாலெலாம் ஆக்ட் பண்ணுவாராம். மகாபாரத கதையில் வந்து துரியோதனாலெலாம் நடிப்பாராம். அதுக்கப்புறம் ஸ்கூல் முடித்தோடனே ஒரு கூலியாகவும் ஒரு கார்பெண்டராகவும் வேலை கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறமா தான் பெங்களூர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸில் அவருக்கு வந்து பஸ் கண்டக்டர் வேலை கிடைக்கிது. அந்த வேலையை பார்த்துட்டே இருக்காரு. இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளே வந்து நடிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறாரு, ஸ்டேஜ் ட்ராமாஸ்லாம் வந்து அவர் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் என்ன நினைக்கிறாரு, மெட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்து அங்கே படிக்கணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. அவர் வீட்டில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. பட் அவரோட ஃப்ரெண்டு ராஜ் பகதூர் அப்படின்றது கூட ஒர்க் பண்ணுறவர் வந்து இவரோட டிசிஷன் சப்போர்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி பண உதவிலாம் பண்ணி அவர் மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. மெட்ராஸுக்கு வந்த ரஜினிகாந்த் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் பாலச்சந்தர் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு நாள் வராரு. நம்ம எல்லாம் என்ன நினச்சிருப்போம், பாலச்சந்தர் வந்து ரஜினியோட சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலை பார்த்து தான் அவர் சான்ஸ் கொடுத்தாருன்னு நினச்சிட்ருக்கோம். பட் அது உண்மை இல்லை. ஃபிலிம் இன்ஸ்டியூட் வர பாலச்சந்தர் வந்து ரஜினிகாந்தை வந்து பார்க்குறாரு. அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அங்கே. அப்போ வந்து பார்க்குறப்ப அவரோட ஸ்டைல் வந்து இவருக்கு பிடிச்சிருது. ஸோ இவருக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு 1975 அபூர்வ ராகங்கள் அப்படின்ற படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கேரக்டர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ், சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய படங்கள் கமல்ஹாசனோட சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறார். வில்லனாகவும் நடிக்கிறாரு. அதில் வந்து முக்கியமாக 16 அப்படின்ற படம் வந்து பரட்ட அப்படின்ற கேரக்டர் வந்து மக்கள்கிட்ட பயங்கரமாக ரீச் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா 1978 பைரவி அப்படின்னு ஒரு படத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு அவர் சோலோ ஹீரோவாக நடிக்கிறாரு. அதில் தான் வந்து ரஜினி ஹீரோவாக நடித்த ஃபஸ்ட்டு படம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய வந்து 6 to 60 முள்ளும் மலரும்னு நிறைய வெரைட்டி ரோல்ஸ் நடிக்கிறாரு. 1980 பார்த்திங்கன்னா பில்லா முரட்டுக்காலை அப்படின்னு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் ரெண்டு படம் கொடுக்குறாரு. அது வந்து அதுக்கப்புறமா மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய லெவல் ரீச் கிடைக்கிது. ஒரு ஸ்டார்டம் வந்து கிரியேட் ஆகுது. அவரோட ஸ்டைல்ஸ்க்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து உருவாகுறாங்க. 1985 பார்த்திங்கன்னா ரஜினி வந்து ஒரு 100 முடிச்சிட்டாரு. அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறமா வந்து ரஜினியும் கமலும் தான் வந்து ஒரு பெரிய நடிகர்களாக இருந்தாங்க. 1990 வந்து அண்ணாமலை பாஷா அப்படின்ற படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அமைது. ஆனால் இதில் வந்து பாஷா பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஆகுது ரஜினிக்கு. அது வந்து ஒரு ரஜினி வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகுது அந்த படம். அந்த பாஷா படத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லாருமே வந்து ரஜினி வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு வந்து ரசிகர்களாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. கமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு குணா மகாநதி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் நடிச்சிட்டு இருந்தார். ரஜினி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலாக நடிச்சிட்டு இருந்தார். அதனால் ரஜினிக்கு வந்து அடுத்தடுத்த படங்கள் வந்து ஹிட்டாக ஆரம்பித்ததுனால நிறைய வந்து ரசிகர்கள் உருவானாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா 2000 ரஜினி வந்து தானே எழுதி ஒரு படத்தை வந்து எடுத்தார். அதுதான் பாபா. அது வந்து மக்கள்கிட்ட வந்து பெரிய அளவு போய் சேரல. அந்த படம் வந்து அளவாக ஓடலை. பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கெலாம் வந்து நஷ்டம் வந்ததுனால அவர் வந்து நஷ்டம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரஜினிகிட்ட. அது வந்து ஒரு தோல்வி அமைஞ்சது. பாபா வந்து நஷ்டமானதுனால ரஜினியோட கெரியர் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற வந்து நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சந்திரமுகி சிவாஜின்னு மறுபடியும் பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்து மறுபடியும் ரஜினி வந்து நான் தான் வந்து சூப்பர் ஸ்டார்ன்றதை நிரூபித்தார். அப்புறமா சங்கர் கூட சேர்ந்து எந்திரன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அது வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக வச்சு வசூல்லையும் பெரிய சாதனை வந்து வந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஆசியாவிலே வந்து 2 ஜாக்கி ஜானுக்கு அப்புறமா அதிக சம்பளம் வாங்குற ஒரு நடிகராக வந்து உருவானார். அதுக்கப்புறமா வெளிவந்த கபாலி காலா ரெண்டு படமும் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு சரியாக போகலைனாலும் மறுபடியும் சங்கரோட இயக்கத்தில் வந்த 2.0 வந்து ரஜினியோட கரியரில் ஒரு மைல்ஸ்டோனாகவே இருந்தது. வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து 1000 crore வந்து வசூல் செஞ்சால் தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் வெளிவந்திருக்க பேட்டா படமும் வந்து ஒரு நல்ல ஆதரவை வந்து பெற்றிருக்கு மக்களிடத்தில். என்ன தான் விஜய் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டாலும் இன்ன வரைக்கும்
தான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்றத வந்து அவர் தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ வந்து திரையுலகத்தில் வந்து அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்ற அளவுக்கு அவர் நிரூபிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அரசியல் பார்த்தீங்கன்னா 1996 இவர் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தன்னோட சப்போர்ட்டை கொடுக்குறாரு. அதனால் திமுக கூட்டணி அப்போ வந்து வெற்றி பெறுது. அப்போருந்தே வந்து ரஜினி அரசியலுக்கு வருவார் வருவார்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட ரசிகர்களும் பார்த்திங்கன்னா இப்போ வந்துடுவார் அப்போ வந்துடுவார்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் எது பேசினாலும் வந்து மீடியாவில் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ரஜினி வந்து அதை பற்றிலாம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தார். ஒரு 22 கழித்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருக்கிறாரு. கட்சி ஆரம்பிக்கிற வேலையெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்குது. திரையுலக அசைக்க முடியாத ஒரு ஆளாக இருந்த ரஜினிகாந்த் வந்து அரசியலில் எப்படி சாதிக்க போகிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.